சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கு ஜெயிலர் படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கடந்த ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து ஒரு தியேட்டர்லயும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து புக்கிங்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அதனால ஓப்பன் பண்ணும் போதே 9 o'clock ஷோஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஆயிடுது. இதுல ஃபேன்ஸுக்கு வருத்தம் தர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏர்லி மார்னிங் செலிப்ரேஷன் ஷோன்னு ஒன்று இருக்கும் ஃபேன்ஸ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த தடவை தலைவர் படத்துக்கு இல்ல அப்படிங்கறது வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து வருத்தம் அளிக்கிற விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் தாண்டி நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஆக மொத்தத்துல மக்கள் மத்தியில இவ்வளவு அதிக எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிற இந்த ஜெயிலர் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் பயங்கரமா வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ இந்த நேரத்துலதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிருத் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஜெயிலர் வந்து மாஸ் அப்படின்ற மாதிரி. சோ அதுலயுமே வந்து ஃபேன்ஸ்ல அப்ப கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஜெயிலர் வீக் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பர்சனல் விஷயங்களை தாண்டி தனுஷ் வந்து பயங்கரமான ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அது இந்த இடத்துல அவர் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். மறுபடியுமே அவரோட இந்த ட்வீட்டை எல்லாருமே வந்து ரீஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா ஜெயிலர் படம் ஒரு பெரிய மாசான ஒரு படமா தான் இருக்கும், பயங்கரமான ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர் மத்தியில வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. நீங்க ஜெயிலர் படத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம விசில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.